வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக சிறந்த ஒரு சமூக சேவையாளர் ஒருவரைத்தான் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். இவரை பற்றி சொல்வதாக இருந்தால், 3 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இன மத மொழி பேதங்களை கடந்து தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய சொந்த பணத்தில் சமூக சேவைகளை செய்து வருகின்றார். பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கல்வி முயற்சிகளில், அதே போன்று விளையாட்டுத்துறைக்கு, இப்படியான பல்வேறு விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். வாழ்வாதாரத்திற்கு இப்படியாக தன்னை சமூக சேவைக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒருவர் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இது வழியில் நாங்கள் அவரை பற்றி தான ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக போதாது. எக்கச்சக்கமான பட்டங்கள், அதே போன்று பதவிகள் என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நாஃபிர் ஃபவுண்டேஷனுடைய தலைவரும் பொறியியலாளரும் சிறந்த சமூக சேவையாளரும் ECM கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டுடைய தவிசாளரும் ஆகிய கலாநிதி அல்ஹாஜ் உதுமாங்கண்டு நாஃபிர் அவர்கள் எங்களோடு இந்த வழியில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், உங்களை போன்ற ஒரு சிறந்த ஒரு ஆளுமையை நாங்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற அந்த பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு விடயங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்கும் நிச்சயமாக மிகுந்த ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாகவே நாங்கள் வாழ்ந்தால் போதும், சம்பாதித்தால் போதும் என்று நினைப்பவர்கள் தான் நம் மத்தியில் அதிகம். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் 3 தசாப்தங்கள் என்று சொல்கின்ற பொழுது அதுவே மிகப்பெரியதொரு காலப்பகுதி. 3 தசாப்தங்களுக்கும் அதிகமாக இன்னமத மொழி வேதங்களை கடந்து சமூக சேவைகளை நீங்கள் ஆற்றி வருகின்றீர்கள். உங்களுடைய வருமானத்தில் 40% 40% மக்களுக்காக, வறியவர்களுக்காக வழங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவைப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வியினை வழங்க வேண்டும் என்பதில் ஒரு குறிக்கோளோடு செயற்படுகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் உங்களை பற்றிய தான ஒரு அறிமுகம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு அறிமுகம் நிச்சயமாக தேவையில்லை, பலரும் அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்கும். காரணம், நீங்கள் இந்த காலப்பகுதியில் இப்படியான ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் கடந்து வந்த பாதை நீளமானதாக இருக்கும். பல்வேறு தடைகள், சவால்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டுதான் இப்பொழுது நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள். ஆகவே சொல்லுங்கள், உங்களுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? நிச்சயமாக நேத்ரா டிவியில் இந்த அபிமானிகள் பார்வையாளர்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் நாம் காலை வணக்கத்தை கூறி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் நான் அம்பாறை மாவட்டம் கல்முனை தொகுதி சாய்ந்தமரது பிரதேசத்தில் பூர்வமாக கொண்டு தற்போது என்னுடைய சொந்த தொகுதியான சம்மாந்துறை தொகுதி சம்மாந்துறையில் மதிப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழில்நிறுத்தமாக நான் கட்டார் நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தும் ஒரு 2 மாதம் 1 தடவை ஸ்ரீலங்காவுக்கு நான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அடிப்படையில் தற்போது என்னுடைய எவ்வாறு நான் இந்த சமூக சேவையில் அம்பாறை மாவட்டம் மட்டுமல்லாமல் முழு இலங்கையிலும் என்னோடு பல தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது நான் என்னுடைய பிரதேசவாதம் கடந்து இன மொழி வேதங்களை கடந்து என்னிடம் யார் யார் உதவி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நான் என்னுடைய உதவிகளை செய்து கொண்டு வருகின்றேன். அது மட்டும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாலும் என்னுடைய சேவைகளை நான் செய்து கொண்டு வருகின்றேன். காரணம், என்னிடம் இருப்பது ஒன்லி சமூக சேவை என்ற ஒரு அடிப்படை தர்மத்தின் கீழ் தன்னுடைய சேவையை நான் செய்து கொண்டு வருகின்றேன். இது யாவரும் அறிந்த விடயம். நிச்சயமாக மக்களுக்கு வெளியிலேயே தெரிந்து நீங்கள் செய்கின்ற சேவைகள் ஒரு புறம், தெரியாமல் செய்கின்ற சேவைகள் இன்னும் ஒரு புறமாக இருக்கின்றது. ஆகவே பொதுவாக எப்படி பார்த்தாலும் சிறந்த சமூக சேவைகளை மக்களுக்காக நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். ஒரு காலகட்டத்தில் பல தடைகளை தாண்டி வந்தாலும் உங்களுக்கான ஒரு தனித்துவம், தனி அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதன் பின்னராக இந்த மக்களுக்கான சேவையை ஆற்ற வேண்டும், சமூகம் சார்ந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எவ்வாறு தோன்றியது? நிச்சயமாக இந்த பொதுவாக நீங்கள் ஏற்கனவே அறிமுகத்தில் கூறியது போன்று இன்றைய காலகட்டத்தில் தனக்கு தானே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூக அமைப்பில் தன்னிடம் இந்த 1989 ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன்,
அந்த காலப்பகுதியில் தானும் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து கல்வியை கற்றுக்கொண்டு சில சங்கடமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன். ஆனால் அவ்வாறான நிலைகள் தான் சமூகம் தன்னை சார்ந்த சூழல் என்பவற்றில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்ற போது தன்னாலான முயற்சிகளை தான் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு நான் ஒவ்வொரு படிகளையும் முன்னெடுத்து கொண்டு சென்றேன். ஆனால் முன்வைத்த எந்த படியும் இன்று வரைக்கும் எனக்கு தோல்வியில் முடியவில்லை. எல்லா பயணங்களும் வெற்றியில் முடிந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் என்னிடம் நான் கால் வைக்கின்ற போது என்ன குடும்பத்தில் யாரும் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் அல்ல, சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு அல்ஹம்துலில்லா எல்லோருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் வளர்ந்திருக்கேன். எல்லா புகழும் அது இறைவனுக்கு சொந்தமாக இருக்கும், எனக்கு சொந்தமில்லை. இருந்தாலும் என்னிடம் சில சமூக சேவைகள் என்ற அடிப்படையில் என்னிடம் வருகின்ற போது என்னிடம் பல வரையறுக்கின்ற பல திட்டங்கள் காணப்படுகின்றது. பல்வேறு வகைகள் என்பதை சமூக சேவைகள் வருகின்ற போது நான் முதலாக நான் கொடுக்கக்கூடிய முதலாவது உயர்வு கல்விக்காக, முதல் கல்விக்காக கொடுக்கின்றேன். அந்த கல்வியில் தான் சார்ந்த பிரதேசம் மட்டுமல்ல, தன்னுடைய பிரதேசத்துக்கு அடுத்த பிரதேசங்களும் கூட கல்வியில் யாரெல்லாம் பின்னடைவு காணப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு என்னால் அந்த உதவிகளை பாடசாலை மட்டங்களும் சரி தனிப்பட்ட மட்டங்களிலும் செய்து நான் செய்து கொண்டு வருகின்ற இன்றும் வரைக்கும் சாதாரணமாக ஒரு மாதைக்கு குறைந்தது 60 to 100 பிள்ளைகளுக்காவது நான் என்னுடைய உதவிகளை செய்து கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு மாதமும் நான் சில உதவிகளை செய்து கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் கல்விக்கு உதவி செய்துகின்றேன். அதே போன்று விளையாட்டுத் துறையை எடுத்துக்கொண்டால் இன்று உங்களுக்கு தெரியும், இன்றைய இளைஞர்களுடைய எதிர்காலம், இளைஞர்கள் அதிகளவாக இந்த காட் போல் கிரிக்கெட்டிலேயும் அதே போன்று உதைப்பந்தாட்டம் போன்ற துறைகளில் நாட்டங்கள் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு உதைப்பந்தாட்ட வீரர் என்ற அடிப்படையில் இன்று எமது பிரதேசத்தில் காணப்படக்கூடிய விளையாட்டு கழகங்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய வருடங்கள் கிடைக்கப்படுகின்ற நிதியை நம்பி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களை விடுத்து இப்போது அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் காணப்படுகின்றது. அந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்தை நம்பி மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்தவர்கள் அந்த இளைஞர்களுடைய விளையாட்டை விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நான் அம்பாறை மாவட்டத்தில் பல கழகங்களுக்கு நான் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதை நான் உருக்கமாக ஆணித்தரமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள முடியும். நிச்சயமாக இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படங்களினூடாகவே எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பாடசாலைகளுக்கு பல்வேறு உதவிகள், விளையாட்டுத்துறைக்கு உதவிகள், இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய நாட்டின் தலைவர்கள். பலரும் திறமைகளோடு இருப்பார்கள், ஆனால் கல்வி கற்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த கல்வியை வழங்கிவிட்டாலே போதும் இல்லையா, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாகத்தான் இருக்கும். அதே போல நீங்கள் குறிப்பிடுங்கள், கட்டாரிலும் உங்களுக்கான ஒரு நிறுவனம் இருக்கின்றது, அதே போன்று இலங்கையிலும் கூட பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்கின்றீர்கள். ஆகவே இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்பு என்று சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர்களுக்கு தொழில் விடயங்களில் நீங்கள் ஒரு பங்குதாரராக இருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இன்று எமது பிராந்தியத்தில் மட்டுமல்ல எமது நாட்டில் இன்று இருக்கக்கூடிய தேசிய பொருளாதார பிரச்சினையில் எல்லா பிரதேசத்திலும் உள்ள சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய, அது அரச துறையில் இருப்பவர்களும் சரி தனியார் துறையில் இருப்பவர்களும் சரி, தற்போது வரவுக்கு அதிகமான செலவு அளவுக்கு அதிகமான செலவுகள் அதிகமாக இருக்கின்ற போதும் அவர்கள் பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தற்காலத்தில் அதிகமான அரச சேவையில் உள்ளவர்கள் தன் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இவர்களிடம் இது காணப்படக்கூடிய தொழில் ரீதியாக அறிவு அந்தந்த நாடுகளுடைய தொழில் சார்ந்ததாக இருக்கா என்பதை பற்றி நான் வெளிநாடுகள் இருக்கின்றபடியினால் எனக்கு மிகவும் நன்றாக புரியும். அதனால் அந்த அடிப்படையில் நான் எதிரே வருகின்ற சில காலங்களில், இப்போ தற்போது அரசியலுடைய காலமாக இருக்கின்றபடியினால் சில வேலைகளை நான் செய்கின்ற போது அது அரசியல் சார்ந்ததாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் என்னுடைய சொந்த நிதியில் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடிய தொழில் பயிற்சி, அதை இன்புட் ட்ரைனிங் சென்டர் என்று சொல்வார்கள், அதை அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இப்போதும் கூட என்னுடைய நிறுவனமான ECM நிறுவனத்தில்
சம்மாந்துறையில் காணப்படக்கூடிய ஈசிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நாங்கள் ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் தொழில் பயிற்சிகளை நாங்கள் வழங்கி அவர்களை உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த விதமான பெறுமானங்களும் பெறாமல் எந்த விதமான கொடுப்பனவுகளையும் அவர்களுக்கு பெறாமல் அவர்களுக்கு நாங்கள் பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்கள் எது வருகின்ற காலங்களில் அவங்களுக்கு போதிய அளவுக்கான வருமானங்களை அவர் ஈட்டக்கூடியதாக இருக்கும். எமது பொருளாதாரத்தையும் நாட்டுக்குரிய இந்த அந்நிய செலாவணியும் ஈட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆகவே தான் இது இவ்வாறான நிலைமைகள் வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு தலைமைகள், அந்தந்த பிரதேசத்தில் உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள அரசியல் தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த ஊரின் தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சமூக சேவை என்று சொன்னால் இவர்கள் நினைத்து கொள்ளுகின்றார்கள் வந்து அரசியல்ங்கிறது ஒரு சமூக சேவை இல்லை, அது ஒரு வியாபாரம் பாணியில் அவர்கள் அரசியலை செய்து கொண்டு வருகின்றார்கள் நான் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் சமூக சேவை என்பது த பார்ட் ஆஃப் த சர்வீஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் என்று சொல்கிறது சமூகத்தில் அடக்கப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த தலைமைகள் இவ்வாறான சமூகத்தில் காணப்படக்கூடிய இவ்வாறான பிரச்சனைகளை மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு சரியான தொழில் பயிற்சி திட்டங்களை வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளிலும் தொழில் ரீதியான கற்கை நெறிகளுக்கு அவர்களுக்கு அந்தந்த பிரதேசத்தில் உள்ள தலைமைகள் வழங்க முற்படுமாக இருந்தால் அந்தந்த பிரதேசங்களில் வறுமைகளை நாங்கள் என்ன செய்யலாம் ஓரளவு குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய அவாவாக இருக்கின்றது. நிச்சயமாக சமூக சேவை செய்வதற்கு அந்த சேவை மனப்பான்மை ஒன்று இருந்தாலே போதும். நிச்சயமாக பல கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததன் பின்னராக எல்லோருக்குமே தோன்றுவதில்லை நாங்கள் சமூக சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கின்றது. அது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக கொடையாக கூட இருக்கலாம். இந்த புகைப்படங்கள் பற்றியும் நீங்கள் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த விளையாட்டுத்துறைக்கு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது கூட உங்களுடைய பங்களிப்பு நிறையவே இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக இப்போ நம்ம எமது பிரதேசத்தில் குறிப்பாக சம்மாந்துறை சாய்ந்த மருது அதே போன்று பொத்திவில் தொகுதி அதே போல் கல்மணித்தோடு ஏனைய பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களில் அதிகளவான விளையாட்டு கழகங்கள் காணப்படுகின்றது. இவர்கள் கூடுதலாக வந்து கடின பந்து விளையாடக்கூடிய வீரர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை தேசிய ரீதியாக நாங்கள் மையப்படுத்த வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ள திறமைகளை வெளிக்காட்டப்பட வேண்டும். அப்போ அவர்களுக்குரிய வெளிக்காட்ட உட்படுகின்ற போது அவர்களுக்கு பாரிய நிதி செலவு ஏற்படுகின்றது. அந்த அடிப்படையில் நான் அவர்களுக்கு இந்த பல கழகங்களுக்கு ஊடாக போட்டிகளை ஏற்படுத்தி இவ்வாறான சுற்று போட்டிகள் நடத்துவது ஊடாக அவர்களுடைய விளையாட்டு திறமை விருத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை நான் செய்து வருகின்றேன். நிச்சயமாக இப்பொழுது கடந்த 2 வருட காலங்களே நாங்கள் சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது கொரோனா பெருந்தொற்று கால பகுதியில் பலரும் கூட பொருளாதார ரீதியாக மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். வீடுகளிலேயே முடக்கப்பட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே அந்த கால பகுதிகளில் மிக முக்கியமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி வாழ்வாதாரம் இல்லை என்கின்ற நிலையில் வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான என்ன வகையிலான உதவிகளை எல்லாம் உங்களால் செய்ய முடிந்தது? நிச்சயமாக இந்த கொரோனா பெருந்தொற்று கால பகுதியில் என்னுடைய காரியாலயம் கூட மூடப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய காரியாலயத்தை பணி செய்த சகல அரசு சகல ஊழியருக்கும் மாதாந்த கொடுப்பனவு எந்த குறைபாடுமின்றி நான் கொடுத்திருந்தேன். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் கொரோனா காலத்தில் எனக்கு ஸ்ரீலங்காவில் கிடைத்த வருமானத்தை விட வெளிநாட்டில் கிடைத்த வருமானம் அதிகமாக இருந்தபடியினால் இன்றைக்கு என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு என்னுடைய வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அம்பார மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மேலே நான் கொரோனா காலத்தில் நான் அவங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை நான் வழங்கியிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் நான் என் உறுதியாக நான் அடித்து கூற முடியும். ஏனைய அரசியல் தலைமைகள் இவ்வாறு செய்திருப்பார்கள் என்பதை பற்றி நான் அறியவில்லை, நான் கேள்விப்படவும் இல்லை. ஆனால் நான் பலருக்கும் மறைமுகமாக நேரடியாகவே அவர்களுடைய வீடுகளுக்கு அந்த வாழ்வாதார உதவிகளை நான் செய்திருக்கின்றேன். சுயதொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான உதவிகள் அவர்களுக்கு செய்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக நான் கட்டாயம் நான் செய்த விடயங்களை வந்து நான் இங்கே பட்டியல் கூற முடியாது. சில விடயங்கள் எங்களுடைய மார்க்க ரீதியாக
இடது வலது கையால் செய்வது இடது தெரியக்கூடாது என்ற அந்த கன்ஸ் அடிப்படையில். இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்தில் நீங்கள் சொல்கின்ற விடயம், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பலரும் கூட உதவி தேவைப்படுபவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அவர்கள் எப்படியாக உங்களோடு தொடர்பு கொள்வது, எப்படி உங்கள் மூலமாக ஒரு உதவியை பெறலாமா என்கின்ற சந்தேகங்களோடு காத்திருப்பார்கள். ஆகவே எப்படியாக இந்த உதவி தேவைப்படுபவர்கள் உங்களுடைய நிறுவனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களோடு தொடர்பு கொள்வது என்பது? இல்லை, நிச்சயமாக என்னோடு தொடர்பு கொள்வதற்கு யாருக்கும் விளம்பரம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். என்னுடைய ஃபேஸ்புக்கு இதில் போனால் என்னுடைய கண்டாக்ட் நம்பர், என்னுடைய மெயில் அட்ரஸ், என்னுடைய எல்லா தகவல்களும் அதில் இருக்கின்றது. அடுத்தது அது ஒரு எனக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. அடுத்தது ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னை சார்ந்த மாதர் குழுக்கள் இருக்கின்றது, நான் அமைத்து வைத்திருக்கின்றேன். அந்த மாதர் குழுக்கள் அனைத்து வறுமையான கோட்டிற்கு உள்ளவர்கள். தேவைகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த தேவைகள் என்னால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. என்னோட அரசியல் பலமும் இல்லை. ஆனால் என்னை செய்யக்கூடிய அறிவு, ஆற்றல், திறமை இருக்கின்றது. ஆனால் எதிரே வருகின்ற ஒரு தேர்தல் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தேர்தலில் எங்களுடைய நஃபீர் ஃபவுண்டேஷன் சார்பில் நாங்கள் சமூக சேவை என்ற அடிப்படையில் சமூக சேவை என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அரசியலை சமூக சேவையாக பார்க்கின்றோம். நாங்கள் வருமானத்துக்காக உண்டு, அரசியல் வியாபாரத்துக்காக வட்டி நாங்கள் அந்த அரசியலை பார்க்கவில்லை. சமூக சேவை என்ற அடிப்படையில் அந்த சேவையை விருத்தி செய்வதற்காக வேண்டி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்கள் அமைப்பு வந்து தனிச்சையாக வேட்பாளர்களை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். அவர்கள் ஊடாக அந்த சில மக்களை இணங்கண்டு நாங்கள் எதிர வருகின்ற காலங்களில் எங்களுடைய சேவையை விருத்தி செய்து உங்களுடைய சேவை தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. குறிப்பாக உங்களை பொறுத்தவரையில் ஒரு பிஸியாக வேலை பழுவாக சுற்றித் திரிகின்ற நாட்கள் காலப்பகுதிகள் தான் அதிகம். ஒரு நாட்டிலோ இல்லாவிட்டால் ஒரு இடத்திலோ நீங்கள் இருப்பீர்களாக என்றால் அது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இப்பொழுது கட்டார் நாட்டிலும் சரி, இலங்கையிலும் சரி, வர்த்தக ரீதியாக உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் தான் அதிகம். இந்த நேரத்தை எவ்வாறு நீங்கள் முகாமைப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இதற்கிடையில் இந்த கேள்வி கேட்பதற்கு மிக முக்கியமான காரணம், இப்பொழுது நீங்கள் ஒரு பொறியியலாளராக இருக்கின்றீர்கள், சமூக செவியலாளராக இருக்கின்றீர்கள், அதே போன்று உங்களுடைய ஈசிஎம் கம்பெனி பிரைவேட் லிமிடெடுடைய தவிசாளராக இருக்கின்றீர்கள். அதையும் தாண்டி இந்த சட்டத்துறையில் முதுமாணி கற்கையினை கூட நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு முடிகிறது அந்த நேரத்தை சமாளிப்பது என்பது? நிச்சயமாக என்னுடைய வாழ்நாட்களில் நான் எந்த ஒரு வேலைத்திட்டத்தை நான் செய்கின்ற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நேரத்தை நான் அலோகேட் பண்ணியிருப்பேன். நான் எப்போதும் டைம் ஃபங்க்ஷன் டைமை வந்து எப்போதும் ஃபாலோ பண்ணி கொண்டு வருவேன். நான் படிப்பதற்கு நான் காலையில் 6 மணியில் இருந்து 7.5 மணி வரைக்கும் படிப்பதற்காக வேண்டி என்னுடைய காரியாலயத்தில் கட்டார் நாட்டில் நான் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். அந்த 1.5 மணித்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் அதை என்னுடைய கல்விக்காக செலவிடுகின்றேன். அடுத்து போக ஏனைய என்னுடைய ட்ராவல் பண்ணுற டைம்களில் கூடுதலாக வந்து கல்வி சார்ந்த யூடியூப்புகளை நான் சில விஷயங்களை நான் செவிமடுத்தவனாக பயணிப்பேன். அந்த அடிப்படையில் சில அறிவு தேடல்களை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய கல்வித்துறையை நான் விருத்தி செய்து கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாகவும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய ரசிகர்களுக்காகவும் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிறந்த ஆளுமையாக இந்த இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா? அதற்கு பலரும் உங்களுக்கு கை கொடுத்திருப்பார்கள். அதையும் தாண்டி இறைவனுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முழு முயற்சி தான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஏழையாக பிறக்கலாம், ஆனால் இறக்கின்ற பொழுதும் அதே நிலையில் இருந்தால் அது எங்களுடைய மிகப்பெரியதொரு தவறாகத்தான் இருக்கும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் முயற்சி என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தேவை. அதுதான் இறுதியில் எங்களுடைய நிலையை மாற்றப்போகின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்ட அந்த உத்தி என்ன? நிச்சயமாக இந்த எந்த ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் வாழ்க்கையில் மட்டுமல்ல தொழில்துறையிலையும் சரி நாங்கள் முன்னேற வேணும் என்று சொன்னால் நான் 3 விடயத்தை நான் கவனமாக கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறேன். முதலாவது வந்து உண்மையை பேச வேண்டும். எந்த விடயத்தையும் நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டு மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்குகின்ற போது எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இலகுவான முறை சாதிக்க முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு என்னுடைய நேர்மையும் என்னுடைய முன்னேற்றம் உண்மைத்தன்மையும் என்னுடைய தலைமைத்துவத்துக்கான பணிவும் தான் என் மெயின் காரணம். அந்த அடிப்படையில் நான் எல்லா விடயங்களையும் மிக சாத்தியமான முறையில் நான் சாதித்து கொண்டு வருகின்றேன். இதைத்தான் நான் இப்போ உள்ள இளம் சமுதாயத்துக்கும் மட்டுமல்ல இப்போ உள்ள அரசியல் தலைமைகளுக்கும் கூட நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், பொதுவாக பொதுவான விடயம். நாங்கள் செய்யக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் சரிதான், நாம் சார்ந்த சமூகம்
திட்டு பொருந்தக்கூடியதாக உண்மையாக நேர்மையாக நாங்கள் செய்கின்ற போது இவ்வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுவாழ்க்கையிலேயும் அது எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். நிச்சயமாக சிறந்த ஒரு சமூக சேவையாளரை, ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு மனிதரை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர் கலாநிதி அல்ஹாஜ் உதுமாங்கண்டு நாஃபீர் அவர்களுக்கு இந்த வழியில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இணைந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.